எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல எப்படி ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோ பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பிஸ்னஸ் மேக் மணி அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி தான். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் வாட்டர்மார்க். அதாவது நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து இந்த பாட்டம் ரைட் கார்னரில் இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மேலே காசு வச்சாலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நம்ம செட் பண்ணோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ, கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அங்கே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. சேனல், ஸோ சேனலில் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீஃபால்ட்டாக உங்கள் சேனலோட ஐக்கான் தான் இருக்கும், அதை நீங்கள் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கவே சப்ஸ்கிரைப் பண்ண ஈஸியாக இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. அதாவது 10 வீடியோ நீங்கள் அறகுறையாக போடுறதோட ஒரு வீடியோ நல்ல குவாலிட்டியாக போட்டிங்கன்னா அந்த குவாலிட்டியான வீடியோலேருந்தே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வரும். ஸோ அதனால் நீங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆவாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஐக்கான் அண்ட் சேனல் ஆர்ட். ஸோ சேனல் ஐக்கானும் சேனல் ஆர்ட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சேனலோட அந்த ஒரு பிராண்ட் ஃபீல் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் ஆர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட சேனலில் கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் ஆர்ட் மேலே இங்கே லைட்டாக ஒரு பென்சில் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணலாம். ஸோ கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு நான் இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான கார்டு வந்து மேலே டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சேனலோட டெஸ்கிரிப்ஷன், அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சேனல் எதை பற்றி, அதில் நீங்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட சேனலோட மெயின் கீவேர்ட்ஸ், அதாவது லைக் மேக் மணி அப்படின்னா மேக் மணி அப்படிங்கிற டேர்ம், இல்லை ஃபிட்னஸ் அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியும், இல்லை அது ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட சேனல் ஓவரால் யூடியூப்பில் ரேங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் பீப்புள் டு சப்ஸ்கிரைப். ஒருத்தவங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், தேடி தேடி வந்து கூட பார்ப்பாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட வீடியோஸில் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு சரி சப்ஸ்கிரைப் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ட்ரைவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நான் என்னோட எல்லா வீடியோஸ்லும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் என் ஸ்க்ரீன்ஸ். அதாவது வீடியோ முடிவில் வந்து உங்களுடைய ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ண யூடியூப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதான் என் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து நம்ம மறக்காமல் எல்லா வீடியோலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பிகாஸ் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரைவ் ஆகும். ஸோ இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஜென்ரலாக வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி போய்க்கோங்க. ஸோ ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஆட் அண்ட் என் ஸ்க்ரீன் அப்படின்னு காட்டும். ஸோ அதில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ரிலேட்டட் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.